வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மறந்தியல் தகவலில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஜிபேட் எக்ஸாமினேஷனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாக 4 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், செகண்ட் நேஷ்னாலிட்டி, தேர்ட் ஏஜ், ஃபோர்த் ஒன் அப்பியரிங், இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். Candidates with a bachelor's degree in pharmacy or equivalent from a recognized university are eligible. அதாவது பி ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் இல்லை பி ஃபார்முக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஃபார்மசி டிகிரி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. செகண்ட் நேஷ்னாலிட்டி, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு அப்ளை ஃபார் தி ஜிபேட் எக்ஸாமினேஷன். ஸோ நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதாவது இந்தியன்ஸ் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஏஜ், த எக்ஸாம் கண்டக்டிங் அத்தாரிட்டி ஹேஸ் நாட் டிசைடட் எனி ஏஜ் லிமிட் ஃபார் தி ஜிபேட் எக்ஸாமினேஷன், எனி ஒன் கேன் அப்ளை. அதாவது ஃபார்மசி கிராஜுவேட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், இதற்கு ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கலை அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் க்ரைட்டீரியா, தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு அப்பியர் இன் த ஃபைனல் இயர் ஆஃப் தி பேச்சுலர்ஸ் டிகிரி இன் 2023 வில் ஆல்சோ பி ஏபிள் டு அப்ளை ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிபேட் 2023 எக்ஸாமினேஷன் எழுத போகிறோம், அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அகாடமிக் இயரில், அதாவது 2022-2023 அகாடமிக் இயரில் அவங்க வந்து ஃபைனல் இயராக இருக்கும்போது அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபைனல் இயர் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டியூ டு கோவிட் இஷ்யூஸ் நமக்கு வந்து கோர்சஸ் ஒரு 4 மந்த் 5 மந்த் லேட் ஆனால் கூட, ஸோ அவங்க ஃபைனல் இயருக்கு பக்கத்தில் வந்தால் வரும்போது கூட ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் பி ஃபார்மசி ஃபைனல் இயர் ஆர் பி ஃபார்மசி முடித்த கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிபேட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதனோட பெனிஃபிட்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அதை டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.